விரைவு செய்திகள். தஞ்சாவூரில் நாட்டிலேயே முதன்முறையாக பக்தர்களுக்கு தேங்காய் தண்ணீர் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை மத்திய ஜல்சக்தி மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தொடங்கி வைத்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர் இன்று தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் இந்த புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக இயந்திரத்தின் மூலம் கோவிலில் பக்தர்கள் உடைக்கும் தேங்காய் தண்ணீர் சேகரிக்கப்பட்டு சுத்தமான தேங்காய் தண்ணீர் பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது. இத்திட்டத்தை தொடங்கி வைத்த மத்திய இணையமைச்சர் பக்தர்களுக்கு தேங்காய் தண்ணீர் பிரசாதத்தை வழங்கினார். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை தலைசிறந்த சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விளையாட்டு விடுதியினை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விளையாட்டு விடுதியிலுள்ள மாணவிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் விடுதிக்கு சுற்றுச்சுவர் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவைகளும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார். திருவாரூர் மாவட்டம் துளசீந்திரபுரம் கிராமத்தில் 10,000 பனை விதை நடும் விழாவை மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் TRV ராஜா தொடங்கி வைத்தார். அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்றுள்ள கமலா ஹாரிஸின் பூர்வீக கிராமமான துளசீந்திரபுரத்தில் அவர் பதவியேற்ற 1st ஆண்டை கொண்டாடும் வகையில் அங்குள்ள ஏரி தூர்வாரப்பட்டு பனை விதைகள் நடப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்ட பணியாளர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தனர். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. நடப்பு கல்வியாண்டில் BE, BTEC போன்ற பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு கடந்த July 26 முதல் August 24 வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. விண்ணப்பித்தவர்களில் 145,045 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணங்களை செலுத்தியிருந்தனர். இதில் அரசு பள்ளி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு கடந்த 17 முதல் 24 வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 17 வரை கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அகில இந்திய அளவில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் என்ற மாணவர் தேர்வாகியுள்ளார். தக்கலை முத்தலக்குறிச்சி பகுதியை சேர்ந்த இவர் இந்திய அளவில் 343 இடத்தை பிடித்துள்ளார். சிவில் சர்வீஸ் தேர்வில் முதல் முயற்சியில் தோல்வியுற்ற நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின முயற்சியால் தற்போது தாம் வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். இவரது வெற்றியை தொடர்ந்து பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். ஈரோடு மாவட்டத்தில் வெல்டிங் பணியின் போது தீப்பொறிப்பட்டு பட்டாசுகள் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அந்தியூர் அருகே குமாராயனூரில் ஒரு வீட்டின் முன்பகுதியில் இரும்பு கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. அதில் வெல்டிங் செய்யும் போது விழுந்த தீப்பொறியில் அந்த வீட்டிலிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து சிதறியது. இதில் வெல்டிங் பணி செய்த வெற்றிவேல் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவருடன் பணியில் ஈடுபட்ட முருகன் மற்றும் 2 பெண்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் அருகில் கட்டப்பட்டிருந்த கன்றுக்குட்டியும் பரிதாபமாக உயிரிழந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.